வணக்கம், இது எம்ஹெச் மேத் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.4 4வது சம் பாருங்கள். விரிவுபடுத்துக, அதை ஃபஸ்ட்டு 3a-4b த ஹோல் கியூப் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஸ்கொயர் பார்த்துருக்கோம், இப்போ வந்து கியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஃபார்முலாவே தான். நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம், x-y த ஹோல் கியூப். நம்மளுக்கு டைரெக்டாக நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது, x-y த ஹோல் கியூப். அதுக்கு என்ன ஃபார்முலா, x³ - 3x² (y) + 3xy² - (y³). இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. x-y த ஹோல் கியூப் ஈக்குவல் டு x³ - 3x² (y) ப்ளஸ் 3xy² - (y³)ங்கிறது ஃபார்முலா. இப்போ பாருங்கள், எக்ஸுங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, 3a இருக்குது. அடுத்தது ஒய்ங்கிற இடத்துல என்ன இருக்குது, 4b இருக்குது. அதை தான் நம்மளை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸுங்கிற இடத்துல 3a போடப்படும், ஒய்ங்கிற இடத்துல 4b போடுறோம், வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன வரும், x³. அப்படின்னா என்ன வரும், 3a த ஹோல் கியூப் மைனஸ் 3 × எக்ஸ் தானே, எக்ஸுங்கிற இடத்துல 3a த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்ங்கிற இடத்துல 4b. அடுத்தது என்ன இருக்குது, ப்ளஸ் 3 × எக்ஸ். அப்புறம் என்ன வரும், 3a × ஒய் ஸ்கொயர் இல்லைங்களா, அப்படின்னா ஒய்ங்கிற இடத்துல என்ன இருக்குது, 4b த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் y³, ஒய்ங்கிற இடத்துல என்ன இருக்குது, 4b த ஹோல் கியூப். சரிங்களா, இப்போ பாருங்கள், 3 தடவை பெருக்கணும், ஏவை 3 தடவை பெருக்கணும். 3 தடவை பெருக்கணும் நமக்கு தெரியும், 3 × 3 × 3 3 3 9 9 9 27 a³ இது தெரியும் இல்லைங்களா. அடுத்தது 3 × 3 ரெண்டு தடவை பெருக்கணும், அப்படின்னா 3 9 ஏவை ரெண்டு தடவை பெருக்கணும், a² × 4b ப்ளஸ் 3 × 3a 4 ரெண்டு தடவை பெருக்கணும், அப்படின்னா என்ன வரும், 4 × 4 4 × 4 16. அப்படின்னா (16b²) - 4 எத்தனை தடவை பெருக்கணும், 3 தடவை பெருக்கணும். அப்படின்னா 4 × 4 × 4 4 × 4 16 16 × 4 64. அப்புறம் என்ன எழுதுவீங்க, 64b³ அப்படின்னு எழுதிடலாம். இப்போ பாருங்கள், இந்த 27a³ அப்படியே போட்டுறோம் மைனஸ், இப்போ நம்பர் எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், 9 × 3 = 27. 27ஓட எதை பெருக்கணும், 4 பெருக்கணும். சரிங்களா, 27ஓட 4 பெருக்கிறோம். இப்போ சைட்லைன் கூட போட்டுக்கலாம், 27 × 4 7 × 4 = 28, மீதி 2 4 × 2 8 × 2 = 10, அப்படின்னா 108. அடுத்தது மாறியே போட்டுக்கிறோம், என்ன இருக்குது, பேலன்ஸு a² × b. பாருங்கள், அடுத்தது எல்லாமே ப்ளஸ்ஸா, ப்ளஸ் போட்டுக்கிறோம். அடுத்தது என்ன வரும், 3 9 9ஐயும் 16ஐயும் பெருக்கணும், அப்படின்னா 16 × 9 9 × 6 = 54. அப்படின்னா 9 = 144 ப்ளஸ் 144 பேலன்ஸ் என்ன இருக்குது, a² அடுத்தது மைனஸ் 64b³ இதுதான் இருக்கான. அதே செகண்ட் சம் பாருங்கள், 4th செகண்டு, x+y த ஹோல் கியூப். இங்கே ப்ளஸ்ஸு கொடுத்துருக்காங்களா, போன சம் மைனஸில் பார்த்தோம், இது ப்ளஸ். அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா x+y த ஹோல் கியூப். அப்படின்னா என்ன ஃபார்முலா வரும், x³ + 3x² (y) + 3xy² + (y³). பாருங்கள், எக்ஸுங்கிற இடத்துல என்னதான் இருக்குது, எக்ஸ். ஒய்ங்கிற இடத்துல மட்டும் 1/y இருக்குது, அதை நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், சம் எழுதிக்கலாம், x+y த ஹோல் கியூப். எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸே தான் இருக்குது, x³ + 3x² அப்படின்னா எக்ஸே தான், அதனால் x². ஒய்ங்கிற இடத்துல மட்டும் நம்ம என்ன போட்டுக்கிறோம், 1/y + 3x(y) அப்படின்னா ஒய்ங்கிற இடத்துல 1/y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்ங்கிற இடத்துல 1/y த ஹோல் கியூப். இப்போ பாருங்கள், x³ இங்கே கீழே வந்து பகுதியில் ஒய் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம், அதனால் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா. இப்போ பெருக்கணும்னா 1ஐயும் 3x² பெருக்கினா 3x² / 1ஐயும் ஒய்யும் பெருக்கினா
y. இப்ப எது பாருங்க 3x into y ரெண்டு தடவை பெருக்குனா y ஸ்கொயர். 1 ரெண்டு தடவை பெருக்குனா 1 தான். இப்ப அதே மாதிரி 1 மூணு தடவை பெருக்குனா 1, y மூணு தடவை பெருக்குனா y கியூப். இங்க கீழ பகுதி 1 இருக்கறதா அர்த்தம். அப்ப என்ன எழுதிக்கலாம், x கியூப் பிளஸ் 3x ஸ்கொயர் பை y பிளஸ் ஒரு 1 மூணு x பெருக்குனா 3x, 1 y ஸ்கொயரையும் பெருக்குனா y ஸ்கொயர் பிளஸ் 1 பை y கியூப். இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். சரிங்களா, x பிளஸ் y த ஹோல் கியூப் ஃபார்முலா வச்சு டைரெக்டாக அப்ளை பண்ணி போடுறோம். தேங்க்யூ.